உக்ரைன் நாட்டுக்கு பயணப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மோடி அங்கே போய் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ரஷ்யாவோட தானப்பா கூட்டு உக்ரைனுக்கும் போயிருக்காரு, என்ன விஷயம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதெல்லாத்தையும் கடந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாடுவதற்கான உரிமையெல்லாம் மறுத்திருக்காங்களாம் அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள். அப்பேற்பட்ட நல்ல உள்ளங்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாத்தையும் கடந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் இப்போது நாட்டோ நாடு ஒரு முக்கியமான பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது, 32 நாடு ஒன்றா சேர்ந்து ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ரெண்டாயிரத்தி 2021 தாலிபான்கள் ஆட்சியை பிடித்த இடம் ஆப்கானிஸ்தான், அமெரிக்க படைகளை வெளியேற்றிய தருணங்கள், இது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச செய்தி தான். காலு முதற்கொண்டு தெரியக்கூடாதுப்பா பொம்பளை பிள்ளைங்களுக்கு, செப்பல் போட்டு போங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மறைச்சிட்டு போகணும், உடம்புல இருக்கக்கூடிய ஒத்த பாகம் கூட அடுத்து உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஏகப்பட்ட ரூல் வந்து தாலிபான்கள் போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாமே அவங்களுடைய ஷரியத் சட்டத்தில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட். பட் இதை வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது எப்பா பெண்களை ஃபுல்லாக அடிமையாக வச்சுருக்காங்கப்பா, அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ புதுசாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே பாடக்கூடாது அப்படிங்கிறது தான். எப்படி பாட்டு பாடக்கூடாதா அப்படின்னு கேட்டால், ஆமாம் பாடக்கூடாது, பெண்கள் யாருமே பாடல் பாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க. இந்த உத்தரவு அதி உத்தமமான அறிவிப்பாக இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை ஏற்றுக்கொள்ளாததா முடியாததா, பெண்ணடிமைத்தனமா இல்லை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா இல்லை பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட நடவடிக்கையா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக உங்ககிட்டயே நான் விட்டுறேன். ஸோ ஆப்கானிஸ்தான் பற்றிய டீட்டெயிலு கிடச்சிருச்சு. அடுத்து ரஷ்யா உக்ரைன் போருக்குள்ளே போமா? இல்டா லக்டி அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கு. இது பின்லாந்தில் இருந்து வரக்கூடிய ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது, மிக்கிலி அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஈஸ்ட் சைடில், அதாவது பின்லாந்து அப்படிங்கிற நாடு இருக்குல்ல, அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ரீஜியன். இது வந்து ரஷ்யாவில் இருந்து சரியாக 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். இந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை மட்டும் 51,000 பேர். இது ஃபுல்லாகவே பார்க்க ரொம்ப பசுமையாக இருக்கான்னு கேட்டால் ஐஸ் கட்டியாக இருக்கும். அந்த ஐஸ் கட்டியாக இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்துக்குள்ள நாட்டோவினுடைய அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய வீரர்கள் உள்ளுக்குள்ளே பதுங்கி இருக்காங்க பாயிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புலி மாதிரி பதுங்கி இருக்கக்கூடிய அவங்க பாய போகிறாங்க அப்படிங்கிற தகவல். நாட்டோவில் அங்கே வைக்கக்கூடிய 32 நாடுகள், கடைசியாக வந்து போலந்து ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள்லாம் சேர்ந்துருக்கு. அது பயங்கரமாக வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தாக்குதல்லாம் நடத்த போகிறோம் அப்படிங்கிற பயம்லாம் காமிச்சு இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் டக்கு 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 டக்குன்னு வந்து இந்த ரெண்டு நாடுகளும் உள்ளுக்குள்ளே சேர்ந்துச்சு. இதெல்லாத்தையும் கடந்து அவங்களும் தங்களது ஆயுதங்களை உள்ளே இறக்குறாங்க. ஆயுதங்கள் தானே கொடுக்குறதா பேச்சு. யூஎஸும் அப்படி தான் செஞ்சிச்சு, யூகேயும் அப்படி தான் செஞ்சிச்சு, ஃப்ரான்ஸும் அப்படி தான் செஞ்சிச்சு. அப்புறம் என்ன புதுசாக இப்போ நாட்டோவில் வீரர்களையும் உள்ளே இறக்குறாங்களா, சபாஷ் பலே பலே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் சம்பவம் நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பின்லாந்து வழியாக அவங்க ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவதற்கான வேலைகள் செய்கிறாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய மாஸ்கோவில் இருந்து பின்லாந்தினுடைய அந்த சவுத் ஈஸ்ட் ஏரியா மிக்கிலி ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சரியாக 140 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பாக வச்சுட்டு அந்த ஐஸ் கட்டி நிறைந்த அந்த பிரதேசத்தில் வாழ பழகி கொண்டு இருக்கிறார்கள் நாட்டோ நாடுகளுடைய வீரர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஏன்னா ரஷ்யாவில் நெப்போலியனே போய் தோத்துட்டு வந்த இடம்தான் ரஷ்யா. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவங்களால் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ராகி ஜெயிக்கிறதுங்கிறது ரஷ்யாவை அவ்வளோ சீக்கிரத்தில் ஜெயிக்க முடியாது. காரணம் என்னென்னா, ரஷ்யாவினுடைய பணி, அந்த குளிரும் பணியும் அவங்களுக்கு பெரிய அளவிலான சாதகமாக தான் பார்க்கப்படுது. ஸோ ரஷ்ய அதிபர் புட்டினை அவ்வளோ எளிமையாக யாராலையும் தோற்கடிச்சிட முடியாது. குர்ஸ்க் பகுதியில் நிலவக்கூடிய நிலவரங்களை அடுத்தடுத்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதெல்லாத்தையும் கடந்து நம்முடைய மோடி உக்ரைன் போயிருக்காராம்லப்பா, அங்கே போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இப்போ தானப்பா 2 வாரமும் 3 வாரத்துக்கு முன்னாடியே ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். ரஷ்யாவினுடைய உயரிய விருதுலாம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சே, கழுத்து நிறையா வந்து மணி மாலைகள்லாம் போட்டு அனுப்பிச்சி விட்டாரே புட்டின். அப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய அதிபர் கூட
ஜெலன்ஸ்கி கூட அவரை கெட்ட வார்த்தையில் திட்டாத ஒரு குறை தான், அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரு. இது உலக அமைதியை எதிர்த்து செய்யக்கூடிய பேரழிவுக்கான அடி அப்படின்னு ரஷ்யாவுக்கு போன நம்முடைய மோடியை பார்த்து பேசியிருந்தவர் தான் உக்ரைனுடைய அதிபர். ஸோ அதே உக்ரைனுடைய அதிபரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி போலந்து போயிட்டு, போலந்துலேருந்து டைரெக்டாக ட்ரெயின் வழியாக 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ உக்ரைனுக்கு போய் சேர்ந்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து அதே இடத்துல மகாத்மா காந்திக்கு பூவெல்லாம் போட்டார். உக்ரைனில் மகாத்மா காந்தியினுடைய சிலையெல்லாம் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்கே அப்படிங்கிற செய்தியும் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாத்தையும் கடந்து ஜெலன்ஸ்கியோடு சேர்ந்து மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்திட்டு புட்டின் வந்து நம்ம மோடிக்கு கொடுத்த வரவேற்பு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிவப்பு கம்பளை வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர் மீட் பண்ணும்போது குழந்தைகள் எந்த இடத்துல மரணம் அடைஞ்சாங்களோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப அனுதாப அலையை ஏற்படுத்தக்கூடிய வேலையை ஜெலன்ஸ்கி செஞ்சுருக்கார். இதெல்லாம் வந்து அமெரிக்காவினுடைய ஐடியா அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனாலும் அந்த இடம்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியாவாக, உலகம் அறியாத ஒரு பகுதியாக, அதை மோடியினுடைய அந்த இமேஜை பயன்படுத்தி பிக்சரை வந்து உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதம், பூ வச்சு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள். அப்போ கேட்பாங்கல்ல, என்னப்பா அவர் மோடி ஏதோ பூலாம் வச்சு அஞ்சலி செலுத்துகிறாரு என்ன இடம் அப்படின்னு கேட்பா, அதெல்லாம் ரஷ்யா வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டு போட்ட இடமாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அந்த இடத்தான் பேசு பொருளாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியினுடைய ஐடியா. அது அவருக்கு சாதகமாக மாறியிருக்கா பாதகமாக மாறியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ குர்ஸ்க்ரீஜியனை வந்து கைப்பற்றிட்டு தான் ஜெலன்ஸ்கி சொன்னாரே, அந்த இடத்துல இப்போ என்ன தெரியுமா சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு? டெலகிராம் நியூஸ் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் 8 மில்லியன் யூரோ மதிப்பு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய யூஎஸ் பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஏர்கிராஃப்ட் சிஸ்டத்தை வந்து டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற வீடியோ. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவினுடைய அந்த ஆப்ராம்ஸ் டேங்க் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த எம்கியூ ரக ரீப்பர்ஸ் ஜெட்டு விமானங்கள் இது எல்லாமே வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வீடியோ காட்சிகளாக வெளியாகிருக்கு. ரஷ்யா பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற வார்த்தைகள் பதிவு செய்கிறாங்க. குஸ்க்ரீஜியனில் ரஷ்யா தனது படைகள் மூலிமா தான் இழந்த பகுதிகள் எல்லாத்தையும் அப்படியே மீட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. ஸோ ரஷ்யா போரிடுறது அப்படிங்கிறது உக்ரைன் வீரர்களோடு கிடையாது, 32 நாடுகளோடு போரிடக்கூடிய ஒட்டான் வீரர்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, அது மட்டும் இல்லை ரம்ஜான் அவர்கள் யார் தெரியும்ல உங்களுக்கு, அந்த செச்சன்யா ஏரியாவில் போய் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அவரையும் வந்து சேர்த்துக்கிட்டு, எப்பா வாப்பா சண்டைக்கு போவோம், எலான் மஸ்கினுடைய அந்த கார்லாம் உனக்கு கொடுத்தாங்களாம்ல, வா துப்பாக்கி எடுத்துகிட்டு வா சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது குரான் பரிசாக கொடுத்த காட்சிகளும் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் கடந்து வந்து செசன்ஜியா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு நபர். அது மட்டுமல்ல, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து தனது சொந்தக்கார லேடியாக இருக்கக்கூடியவங்கள அந்த உள்துறை அமைச்சகத்தில் முக்கியமான போஸ்டிங்லாம் போட்டு கொடுத்தாங்க. அவங்களும் இப்போ அடுத்தடுத்த பொசிஷனுக்கு வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆஃபீஸராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ தனது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே இந்த போரில் மிக முக்கியமான ஒரு தலைவர் தலைவி ரேஞ்சுக்கு வந்து புட்டின் வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அடுத்த கட்டமாக அவருடைய காலத்திற்கு பிறகு நாட்டை ஆளுவதற்கான தலைவர்களையும் அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகளும் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த லேடியை அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னாலே அடுத்த கட்டமாக வந்து புட்டின் ஏதோ ஒரு விஷயம் இந்த நாட்டுக்கு சொல்ல வராரு, ரஷ்யாவுக்கு சொல்ல வராருங்கிறது தான் ரஷ்ய குடிமக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெர்மனியிலிருந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஜெர்மன்லேருந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா வேலையையும் அமெரிக்கா செய்ய போகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 48 மணி நேரத்தில் அங்கிருந்து நேட்டோ வீரர்கள் எல்லாமே ஜெர்மனில் பெரிய போர் பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது எல்லாமே ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்காக அமெரிக்கா செய்யக்கூடிய சூழ்ச்சி அப்படிங்கிறது தான் ரஷ்யர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். உலகின் பல்வேறு நாடுகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நைஜர், மாலி உள்ளிட்ட நாடுகள்லாம் யூஎன்எஸ்சிக்கு தனது லெட்டர் ஒன்றை பதிவு செஞ்சுருக்காங்க. ஜெலன்ஸ்கி வச்சு நீங்கள் ஆடக்கூடிய நாடகம் அப்படிங்கிறது உலக மக்களால் அறியப்படக்கூடிய ஒரு விஷயம், இதில் நீங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுத்தாகணும், ஜெலன்ஸ்கி குர்ஸ்கேஜியாவை கைப்பற்றுறது அப்படிங்கிறது அத்துமீறிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் தங்களோட அறிவுரையை யூஎன்எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய செய்தி. ஸோ ரஷ்யா வந்து உலக நாடுகளை ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கு, குறிப்பாக ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே தனக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த லெட்டர் மூலமா ஐக்கிய நாடுகள் சபைக்கு அவங்க தெரிவிக்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும்.
நம்ம ரஷ்ய அதிபர் புட்டின் இடையில நியூஸ் சேனலுக்கு அப்படியே டைரக்ட் லைவ்லேயே தோன்றுறாரு. அப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு டெலிவிஷன் சேனலுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான விஷயந்தான். அதுவும் குஸ்க் ரீஜியனில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள் மீது இந்த யார் தாக்குதல் நடத்துகிறா, உக்ரைன் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதை வந்து யார் பார்க்கணும் அப்படின்னா ஐஐஏ வந்து பார்க்கணும் நேரடியாக. நீங்கள் ஏன் வரமாட்டீங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை ரஷ்யா வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஐஐஏ இதில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடான விஷயங்கள், நியூக்ளியர் ரிலேட்டடான விஷயங்கள், அது மட்டுமல்ல அணுமின் நிலையத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குங்கிறத உணர்த்தியிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். ஸோ ஐஐஎம்னுடைய சீஃபும் வந்து அவரை பற்றிய விவரங்கள் நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தேன். அவங்க சைட்லேருந்து ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போனாங்க. பட் அதுக்கு பிறகு வந்து அந்த ஒரு நிலையத்தில் வந்து மட்டும் பார்த்துட்டு போனாங்க. பட் வந்து அவங்க அட்டாக் நடத்தியிருக்கிறது வெவ்வேறு இடங்களில் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஜெலன்ஸ்கிக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ரஷ்ய அதிபர் செய்யக்கூடிய சேட்டை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஜெலன்ஸ்கி சைட்லேருந்து வெளியாக ஆதரவாக வெளியேறக்கூடிய அமெரிக்க சார்பு ஊடகங்கள் வேறு மாதிரி செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பட் ஐஏ ரஷ்யா வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க போய் நேரடியாக செக் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. அதை மட்டும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை. போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க்கு நேரடியாக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இந்தியாவினுடைய பாதுகாப்பில் போலந்து நிச்சயமாக பங்கேற்கும், உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பா உங்கள் நாடே பாதுகாப்பு இல்லாமல் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் எப்போ அடிக்க போகிறாருன்னு தெரியாமல் பயந்து ஓடிட்டுருக்கீங்க. நீங்கள் இந்தியாவுக்கு பாதுகாப்பாக, இந்தியா ஜனநாயக நாடுங்க, நாங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கோம், எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு எங்களுக்கு தேவையான அந்த அந்நிய செலவாணியை பெருக்கிறதுக்கான வழிவகைகளை செஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும் அப்படிங்கிறது தான் நம்ம சைடு சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாத்தையும் கடந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே போயிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய விஷயம், எங்கே உக்ரைனில் ஜெலன்ஸ்கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மெடிக்கல் எய்டு, அதாவது உனக்கு தேவையான மெடிக்கல் சம்மந்தமான பொருட்கள்லாம் நான் தரேன், மருத்துவ உபகரணங்கள்லாம் நான் தரேன், அதை நீ பயன்படுத்திக்கோ, இது வந்து எய்டாகவே நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சார்பாக உதவி செய்கிறார். ஸோ இந்தியா வந்து யார் பக்கம் நிற்கிது, ரஷ்யா பக்கம் நிற்கிதா அப்படின்னு கேட்டால், ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது, பிஸ்னஸ் ரிலேட்டடான டீல் எல்லாமே ரஷ்யா கிட்டே இருக்குது. உக்ரைன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனே ரஷ்யா கிட்ட இருந்தால் பைப்லைன் வழியாக எரிவாயு வாங்குது, அதனால் உக்ரைன் மூலிமா நமக்கு பெரிய லாபம் இல்லை. ஆனால் சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய் இருக்குல்ல, அதெல்லாமே உக்ரைன்லேருந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு உக்ரைனை வந்து நம்ம நம்பியிருக்க வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டுமல்ல நிறையா மூலப்பொருட்கள் வந்து உக்ரைனில் கிடைக்குது, அந்த மூலப்பொருட்கள் இந்தியாவுக்கும் தேவை. ஸோ அது ரிலேட்டடான டைஅப் வந்து உக்ரைனோட செஞ்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் கடந்து நம்முடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் ரெண்டு நாடோடையும் நட்பாக போகிறது தான் இந்தியா விரும்புமே தவிர, ஒருத்தருக்கு ஆதரவு ஒருத்தருக்கு எதிரி அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய பாலிசி கிடையாது. பட் ரஷ்யாக்கிட்ட ஓரளவு கொஞ்சம் அப்படி டச்சாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காலமாக நம்ம இருக்கக்கூடிய விஷயம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மோடி அவர்கள் உக்ரைன் போயிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ட்ரிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாகவும், இந்த செய்தியில் நம்ம ஏகப்பட்ட நியூஸஸ் பார்த்துருக்கோம், ஆப்கானிஸ்தானில் ஆரம்பித்து நேட்டோவில் தொடங்கி அதற்கு பிறகு இப்போது குர்ஸ்க் ஏரியாவை கடந்து இப்போ நம்ம வந்து நிற்கிற இடம் மோடியோட கடைசியாக முடிக்கிறோம். ஸோ இது மாதிரி நிறையா வேர்ல்டு நியூஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.